ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்கமான சைட் டிஷ், பருப்பே இல்லாமல் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு செட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தாளிப்புக்கு பருப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம், சாம்பார் ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு, ரொம்ப வந்து பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தீங்க அப்படின்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். அதனால் சின்ன வெங்காயம் செய்யுங்க, நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் 2 நாட்டு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. நாட்டு தக்காளினா 2 சேர்த்துக்கலாம், பெங்களூர் தக்காளினா கூடுதலாக 1 சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற புளிப்பே வந்து போதுமான அளவாக இருக்கும், அதனால தான் நம்ம நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். அது வந்து அப்படியே மேஷ் ஆகணும், அதுக்காக கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நீங்கள் சாம்பார் தூளில் எவ்வளோ அளவு காரம் சேர்த்துருப்பீங்கன்னு தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி காரத்தை மட்டும் கொஞ்சம் வந்து கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை எண்ணெயிலையே வதக்கணுங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு எண்ணெயிலையே வதக்கிடுங்க. அது ஒரு மாதிரி பார்க்கும்பொழுது சூப்பராக நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு கொதி வரணும், அப்படியே சிம்மில் போட்டுட்டு அப்படியே இருக்கட்டும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லாஸ்ட் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை வறுக்கெல்லாம் தேவையில்லை, அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக வந்து திரிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்து கலக்கி நம்ம இதோட சேர்க்க போகிறோம். நம்ம இப்படி செய்யும்பொழுது அந்த திக்னஸ்க்காக சேர்க்குறோம். இன்னொன்று, பொட்டுக்கடலையோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். ஒரு சாம்பார் ஃபீல் கொடுக்கும், அதனால தான். இப்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு கெட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்தோன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சப்போஸ் சாம்பார் தூள் இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா பேச்சுலர்ஸ்லாம் நிறைய பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். காரம், மிளகாய் தூள் இருக்குல்ல காரத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா அதை கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். நான் இன்றைக்கி சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறதுனால அது எதுவுமே சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா கலரும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வச்சு சட்னி செய்கிறதுக்குள்ள லேட் ஆயிரும், ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிருங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளேவரான சாம்பார். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை மட்டும் லைட்டாக தூவியாச்சு, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சாம்பார் சட்னியோட முறுமுறு தோசை தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். சட்னி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியிலேயே வந்து கையேந்தி பவன் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் ஸ்டைல், அப்புறம் 5-ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக வந்து தேங்காய் சட்னி இதை போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட அதனோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன். 50க்கும் மேற்பட்ட சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டிருக்கோம், தேவைப்பட்டவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.